الله الرحمن الرحيم இன்றைய காலை ஃபஜ்ர் தொழுகின் போது ஓதப்பட்ட அல் குர்ஆனிலிருந்து சூராவான சூரா அஸ்ஸஃப் இந்த சூராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குண்டான ஒரு செய்தியை அல்லாஹ் ஒரு பஷாரத்தான மங்களகரமான செய்தியை சொல்லிக்காட்டும் அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுக்கு பிறகு வேற எந்த நபியும் அல்ல நமது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூக மக்களை நோக்கி சொல்கின்றார்கள் வைத கால ஈசா இப்னு மரியம் மரியமுடைய குமாரரான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேல ஓ பனி இஸ்ரவேலர்களே என்று தமது சமூக மக்களை அழைத்து இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முசத்திகல் நிமா பைன எதைய மினத் தௌராத் நான் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முன்னுண்டான தௌராத் வேதத்தை மெய்ப்பிப்பவனாகும் முபஷிரன் இன்னும் நற்செய்தி சொல்லுபவனாகும் என்ன நற்செய்தி பி ரசூலின் யஅதி மிம்பாதி இஸ்முஹு அஹ்மத் எனக்கு பிறகு அஹ்மது என்ற ஒரு தூதர் நபி வருவார் என்ற நற்செய்தி சொல்பவனாகவும் உள்ளேன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமூக மக்களான பனி இஸ்ரவேலர்களை அழைத்து சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதைத்தான் கால ஃபஜ்ர்ல ஓதப்பட்டுச்சு சரி ஹைர் இப்ப பனி இஸ்ரவேலர்கள் என்று சொன்னா நீங்கள் குர்ஆனிலேயே நெடுகிலும் கேள்விப்படுவீர்கள் பார்த்திருப்பீர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் உம்மத்திற்கும் சரி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உம்மத்திற்கும் பனி இஸ்ரவேல் ரெண்டு தான் ஒரு காமன் பேர் அதாவது இஸ்ராயலின் சந்ததியினர்கள் யாக்கூபு நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ராயல் அப்படின்னு வரும் ஆக மொத்தத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உம்மத்துக்கும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உம்மத்துக்கும் சேர்த்தே பனி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் ஆனால் தனித்தனியாக யகூதி நஸ்ராண்டி தனித்தனி பேரையும் அல்லாஹ் குர்ஆனில் பாவிப்பான் இவங்களுக்கெல்லாம் சேர்த்து என்னண்டா இன்னொரு பேர் அஹ்லுல் கிதாப் வேதவாசிகள் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று குர்ஆனில் பாவிக்கப்படும் ஹைர் இப்போ ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எனக்கு பிறகு அகமதுன்ற ஒரு நபி வருவாங்க அப்படின்ட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர் அந்த வேதத்தில் அகமதாக்கும் அந்த பெயரை சொல்லப்பட்டு இவங்க வருவாங்க அதை நான் உண்மைப்படுத்துறேன்ட்டு அட்வான்ஸாக முன்னாடியே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தமது சமூக மக்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் ஒரு விதத்தில் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை முன்கூட்டியே சொல்லியிருப்பது நமக்கு மகிழ்ச்சி அல்லவா அல்ஹம்துலில்லா சரி ஹைர் இப்பொழுது இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே 25 இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் அவருடைய பெயர் ஈசா என்று சொல்லி காட்டுகின்றான் அதே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் 69 இடத்திலே சொல்கின்றான் மூசா இன்னும் கூட என்ன நிறைய சம்பவம் இருக்குல்ல அவளுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவங்க பெயர் அல்லாஹ் தஆலா பெயர் 34 இடத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சொல்வதானால் ஈசாவின் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரான மரியம் அம்மா பேரில் ஒரு அத்தியாயம் ஒரு சூரா பெரிய சூரா மரியம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே அமைத்திருக்கின்றான் அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த திருக்குர்ஆன்ல இவர்களுடைய பெயர் டைரக்டா சொல்லப்பட்டது 5 இடங்களில் மட்டும்தான் முஹம்மது என்று முஹம்மது என்று 4 இடத்திலையும் அகமது சொன்னல்லையா இந்த பெயர் ஏன்னா ரசூல்லாக்கு முஹம்மது அகமது ஹாமிது மாஹி நிறைய பெயர்கள் உண்டு அதிலே முஹம்மது என்ற பெயர் வெளிப்படையாக 4 இடத்திலும் அகமது என்று ஒரு இடத்திலும் இந்த சூரா சஃப் நம்ம சொல்லி ஓதன சூராவிலிருந்து மொத்தம் 5 இடங்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகிறது என்னவென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கி அருளப்பட்ட குர்ஆனிலே அவருடைய பெயர் 5 இடத்திலும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பெயர் 25 இடத்திலும் அவருடைய தாயார் பெயரில் ஒரு சூராவும் இப்படியெல்லாம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது அப்ப ஜீசஸ் சிறந்தவரா என்று ஒரு பெயர் ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுகிறது இந்த கேள்வியை சுப்ஹான் அல்லாஹ் ஒருவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தாக ஆக்கி வச்சுட்டான் இந்த கேள்விக்கான விடையை தேடும் பொழுது கனடாவை சார்ந்த அதிகமாக முன்னால் படிக்க புத்தகம் படிக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிகிற வாசிக்கவர்களுக்கு உங்களுக்கு விளங்கு அகமது தீதாதை பற்றி கேள்விப்பட்டிருப்பிய ஒரு பெரிய புரட்சியாளர் தாய் என்ன அகமது தீதாத்த டிபேட் பண்ணவர் தான் கேரி மில்லர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் கேரி மில்லர் கனடாவை சார்ந்தவர் இந்த கேரி மில்லர்
அவர் என்ன கேட்டார், நசராணியை சார்ந்தவர், கிறிஸ்தவத்தை சார்ந்தவர், அது சம்பந்தமாக இன்னும் சொல்ல போனால் அது சம்பந்தமாக வேதங்களை படித்து அது உண்டான இது என்ன மக்களுக்கு தாவா செய்கிறவர், அதில் உள்ளவர். அப்போ இந்த கேரி மில்லர் என்ன செய்கின்றார், அகமதீதா அவருடைய விவாதங்கள்லாம் பண்ணார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துட்டான், தீனுல் இஸ்லாத்தை கலிமா சொல்லி ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது இந்த கேரி மில்லர் சொல்கின்றார், தி அமேசிங் குர்ஆன் அப்படின்னு இருக்கு, நீங்கள் தேடி பார்த்தால் கிடைக்கும். அவர் எழுதியது அந்த அமேசிங் குர்ஆனில் அவர் சொல்கின்றார், அதாவது நான் என்னவோ நினைத்தேன், இதெல்லாம் அவருக்கு ஹிதாயத்திற்கு ஒரு காரணியாக அல்லாஹ் அமைத்தான். அதான் குர்ஆனிலே நான் ஆச்சரியப்பட்டு போனேன், குர்ஆனை திறந்தா ஏதோ பாலைவனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், ஹதீஜாவுடைய பெயரில் அத்தியாயம், அவள் மகள் ஃபாத்திமா பெயரில் அத்தியாயம் இருக்கும் என்று நான் எண்ணத்தோடு நான் திறந்தேன். ஆனால் அங்கே பார்த்தால் இதுக்கு ஆச்சரியமாக இருந்த என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அங்கே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் அவ்வளோ இதாக சொல்லப்படவில்லை, ஆனால் நான் யாரை பற்றி பேசினோனோ, யாரை பற்றி மக்கள் அதிகம் பேசியிருப்போனோ, அந்த ஜீசஸை பற்றி 25 இடத்துல அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 5 இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்வதானால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அம்மாவுடைய பெயரில் ஒரு அத்தியாயமே இருக்கின்றது. இதுகள்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இது எனக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக அமைந்ததுங்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏனென்றால் அவருக்கு இறக்கி அல்லப்பட்ட அந்த விதத்திலே அவர்த்தியிலே தற்போழ்ச்சி படித்திருக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி வினோதமாக சிந்திக்க வைத்திருக்காங்க ரப்பு, அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறக்கி அல்லப்பட்ட அவருடைய சுய புராணங்கள் படிச்சுக்கப்பட்டு இல்லையே, ஆனால் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி 25 இடத்துல அவங்க பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் அதை அவருக்கு சிந்திக்கும் புரிந்தும் ஆற்றலை கொடுத்த அல்லாஹ் இதன் மூலமாக என்ன செஞ்சினா ஹிதாயத்தை அவருக்கு வலுப்படுத்தி கொடுத்தான். இது கேரி மில்லரே சொல்லுகின்றார், சரிங்களா. ஆனால் நமக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அதுக்காக ஒரு நபி இன்னொரு நபி சிறந்துட்டாங்க பெயர் அதிகமாக கூறப்பட்டு அப்படி பெயரக்கூடாது. ஏன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் 5 இடத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் எத்தனை குர்ஆனில் நிறைய இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதா, அல்லாஹ் ஈசா நபியே யா ஈசான்னு கூப்பிட்றான், ஓ ஈசாவேன்னு கூப்பிட்றான், இப்ராஹிமேன்னு கூப்பிட்றான், முகமது சல்லா அலி சொல்லத்தை யா முகமது யா போட்டு கூப்பிடலை, முகமது மட்டும் சொல்கிறான். ஆனால் எப்படி கூப்பிட்றான் தெரியுமா, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். முகமது சல்லா அலிசன உம்மத்தில் நம்ம அங்கத்தினராக இருக்கு, நம்ம அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும். யா ஐயுஹர் ரசூல், யா ஐயுஹர் நபி, யா ஐயுஹர் முஸ்ஸமில், யா ஐயுஹர் முத்தசிர், செல்ல பெயர் பட்ட பெயர் அவர்களுக்கு வழங்கி அல்லாஹ் வழங்கிய நபி ரசூல் இந்த பெயர்களை சொல்லி அல்லாஹ் அழைக்கின்றான். இதுவே 70 இடத்துக்கு மேலே, சரிங்களா. இதான் ஒரு அது ஒரு ஆள் ஒரு இணையத்தில் கேள்வி கேட்கின்றார், அதற்கு அவர் சொல்கின்றார், அப்போ முகமதுன் பேர் வரல என்று ஒரு 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 நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவரை அவர் பெயர் சொல்லி யாரும் அழைப்பது கிடையாது, ஜனாதிபதி அவர்களே, பிஎம் அவர்களே. இது அல்லாஹூ தாலா தன்னுடைய ஹபீப் முகமது சல்லா அலி சொல்லம் அல்லாவுடைய மஹலுக் தான், அல்லாவுடைய படைப்பு தான். அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான், இந்த முகம்மதை நீங்கள் கணிய குறைவாக நடத்திவிடக்கூடாது. சல்லா செல்லம் நான் கூப்பிடுறேன் பாரு, சொல்லி காட்டுறான், அல்லாஹ் நமக்கு சொல்லாமல் சொல்லி காட்டுறான், நபி அவங்களே, பேர் ஊர்வை போத்தினவங்களே, ரசூல் அவங்களே, நல்லா செல்லாமல் சொல்லி காட்டுறான், அன்புலக அழைக்கின்றான். ஆக கிட்டத்தில் ஒரு 70 இடத்துக்கு மேலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இது தாண்டி இது அல்லாமல் சிராஜு, முனீரு, பஷீரு, நதீரு, இதெல்லாம் ஷாஹிது, இவர் சாட்சியாளர், இவர் ஒளி விளக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தப்படி, இது அல்லாமல் இந்த மாதிரியான நிறைய இடங்கள்ல அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இது உங்களுக்கு இடைத்தகவலா, சரி ஹைர். இப்பொழுது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன் நிறைய சொல்றீங்களா, அல் குர்ஆனில் மிக தெல்தன தெளிவாக ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய முழு வரலாற்றையும் குர்ஆன் நிறைய இடத்தில் பேசுகின்றது. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் குன் என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவர், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவளை படைத்திருக்கின்றான், நிறைய மூஜிசாத்துகளை கொடுத்திருந்தான், சரிங்களா. சரி, ஆகவே தான் அந்த மூஜிசாக்களை தவறாக இவர்கள் விளங்கி கொண்டார்கள். ஆனால் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினர்களை அல்லாஹ் வைத்து காப்பாற்றுவான். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூதுவராக நபியாகத்தான் நாம் எவ்வளோ புகழ்கின்றோம். அதனால் தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக, முன்னோர்கள்னா என்ன இல்லாத விஷயத்தை சொல்ல நினைச்சிருவேனா, ஹம்துக்கும் மதுகுக்கும் வார்த்தையை விட வித்தியாசப்படுத்தி காட்டினாங்க. அல்லாவை புகழ்வதற்கு ஹம்து அல் ஹம்து, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல் ஹம்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட மாட்டாங்க. மதுகு புகழ் ரெண்டு வார்த்தையில நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும் போது உங்களுக்கு புகழ் ரெண்டுக்குமே புகழ்,
உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து ஒருவர் கவிதை எழுதுகிறான்டா, எழுதுனாங்கண்டா, மாதிகுர் ரசூல், ரசூலை புகழக்கூடியவர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிகிற வார்த்தை மதஹ் என்ற வினை சொல்லிலிருந்து வந்து மதஹ். அப்ப மதுகுன்னா என்ன அர்த்தம்? புகழ். ஹம்துன்னா என்ன அர்த்தம்? புகழ். வெளிரங்கத்திலே பார்ப்பதற்கு ஒன்று இருந்தாலும் அல்லாவுக்கு ஹம்து அது அல்லாவுக்கு தான். அது முகமது சல்லாஸ் சொல்றது இல்ல, முகமது சல்லாஸ் மதுகுங்கிற வார்த்தை. அப்படித்தான் நம்முடைய ரொம்ப பாவித்து கவனமாக வார்த்தை கொண்டு வந்தது. ஆகவே நாம் என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போந்தால், இன்னும் சொல்ல போனா அல்லாவுடைய ஏற்பாடே அது. முகம்மதுன்னா அதிகம் புகழப்படக்கூடியவர். அரபி டிக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னா இந்த கிராமர்ல முஹம்மது என்கிற வார்த்தை முபாலகா அப்படின்னு சொல்லுவாங்க. முபாகலாண்டா, முபாலகாண்டா கூடுதல், கூடுதல் ஹம்து. இவர் அதிகம் புகழப்படக்கூடியவர். இது சல்லாசல் பேருக்கு இது அர்த்தம், அதிகம் புகழப்படக்கூடியவர். அதனால தான் உலகத்தில எல்லாம் முகமது பேசிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் பேச வச்சிருக்கான். சரி, ஹயர். இப்ப நம்ம என்னென்ன விஷயம் என்ன கேட்டா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது நிறைய சொல்கின்றான். என்ன சொல்கின்றான் என்று கேட்டால், வமா கத்தலூஹு வமா சலபூஹு வலாக்கின் சுப்பிகலம். குர்ஆன்ல வருது, அந்த ஈசா நீங்க நினைக்கிற மாதிரியா கொலை செய்யப்படவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை, மாறாக அவர்களை போன்று ஒரு மனிதரை ஒப்பாக்கப்பட்டு அவங்க தோற்றத்துல ஒரு ஆள் அதை புடிச்சுதான் ஏத்தி வச்சு அடிச்சு வச்சு அதான் சொல்றாங்க. ஈசா நபி அலைஹி ஸலாம் சொல்றாங்க, அல் குர்ஆன்ல வருது, இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதுஹு ஹாதா ஸிராத்து முஸ்தகீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பும் அல்லாஹ் தான், உங்க ரப்பும் அல்லாஹ் தான், அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனிலே ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆகவே வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர் ரஃபஅஹுல்லாஹ் அதே குர்ஆனில் சொல்கின்றான், ஈசாவை நாம் உயர்த்தி விட்டோம் வானலோகத்துக்கு, அவங்களை அல்லாஹ் அப்படி உயர்த்திட்டான், அவர்களை அல்லாஹ் மீண்டும் அனுப்புவான், அனுப்பப்பட்டு அனைவரும் அவர்களுக்கு கீழால் கலிமா ஷஹாதாவை மொழிவார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க வழி நின்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றி வாழ்வார்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸ். ஆக குர்ஆன் ஹதீஸிலே நிரப்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராஜுக்கு முன்பு ஈசா நபியை எந்த தோற்றத்தோடு பார்த்தார்கள் என்ற அந்த வர்ணனையை கூட கொடுக்கின்றார். ஆகவே வல்லநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் ஹிதாயத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. ஈசா நபி இறை தூதர் தான், இறைவன் அல்ல என்ற செய்தி தான் அல் குர்ஆனும் ஹதீஸும் நிறைய சொல்லித் தருகின்ற. சுப்ஹான் அல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்மா பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த தூபிலே.